நீங்கள் தரமான மருத்துவர்கள் வேணும்னா வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் படிச்சுட்டு அப்போ வரப்போ எக்ஸாம் வைக்கிறது வந்து சரியாக இருக்காது. நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறப்போ வெளியே வரப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தரம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிரச்சனைனா, எம்பிபிஎஸ் 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அவர்களுக்கான தரத்தை செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறதா சரியாக இருக்குமே தவிர, நான் வந்து எம்பிபிஎஸ் ஸ்கூலில் நுழையிறப்பையே வந்து எனக்கு ஒரு எக்ஸாமினேஷன் என்னுடைய தரத்தை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வைக்கிறது எந்த விதத்திலும் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்றது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இங்கே இருக்க ஏழை எளிய மாணவர்கள் அதிகமாகறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. நீட் இல்லாதப்போ வந்து 2200 சீட்ஸில் வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மையான சீட்ஸ் பாதிக்கும் மேலே ஏழை எளிய மாணவர்கள் கிடச்சிது. இப்போது 19 மாணவர்கள் மட்டும்தான் உள்ளே போகிற நிலை இருக்குது. இது எப்படி வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து அதிகப்படியான மாணவர்கள் உள்ளே போகிறாங்க, அதனால் நீட் சரியாக இருக்குன்னு சொல்கிறதே வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதமாக பார்க்குறோம். அந்த மசோதாவும் வந்து மத்திய அரசாங்கனுடைய செவிகளில் வந்து எட்டவில்லைன்னு சொன்னால் திமுக அரசாங்கம் அதுக்கான அரசியல் ரீதியான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கணும். அப்படி திமுக அரசாங்கம் அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கலைன்னு சொன்னால் இந்திய மாணவர் சங்கம் களத்தில் இறங்கி அதற்கான போராட்டங்கள் அனைத்தையும் வந்து பண்ணுவோன்னு வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறோம். நீட் தேர்வில் தொடர்ந்து மாணவர்கள் வந்து தற்கொலை முயற்சி செய்து கொண்டு வருகிறாங்க. இப்போ கூட தனுஷ் கனிமொழி என்ற மாணவிகள் வந்து தற்கொலை செய்திருக்காங்க. இது போன்ற செயல்களை எப்படி பாருங்க நீங்கள்? முன்னாடிலேருந்தே வந்து நீட்டில் வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. மற்ற அனைத்து இந்தியாவில் இருக்க மற்ற அனைத்து மாநிலங்களும் காட்டிலும் வந்து நீட்டை வந்து தமிழ்நாடு அது வந்தப்பத்திலேருந்து இப்போ வரைக்குமான அதனுடைய போராட்ட களங்களை பார்த்தாலே தெரியும். இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக வந்து நீட்டினுடைய போராட்ட களத்தில் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த இஷ்யூஸ்க்காக நீட்டுக்காக கூட கடந்த தினம் வந்து ஒருங்கிண எல்லா மாணவர் இயக்கங்களும் சேர்ந்து வந்து ஒரு போராட்டத்தை வந்து இந்திய மாணவர் சங்கம் நடத்தணும். என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக இவ்வளோ மெடிக்கல் சீட்ஸை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வரிப்பணத்தில் கிட்டத்தட்ட 28 அரசு கல்லூரிகளையும் இன்னும் வந்து பட்ஜெட்டில் வந்து கடந்த அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும் இப்போ இருக்க திமுக அரசாங்கமாகட்டும் இப்போ மருத்துவ கல்லூரிகளுக்கான பட்ஜெட்டில் வந்து சில சீட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பேசியிருக்காங்க. இவ்வளவு அதிகமான மருத்துவ கல்லூரிகள் சீட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் நீட்டை வந்து அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாணவர்களுடைய குறிப்பாக வந்து ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கனவை வந்து இது வந்து பறிக்கும் விதமாக இருக்குன்றது தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து மத்தியத்துவப்பட்ட ஒரு தேர்வு. தமிழ்நாட்டில் படிக்கிற பல்வேறு மாணவர்கள் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் வந்து படிக்கிற மாணவர்கள் தான். சென்ட்ரல் போர்ட் சிலபஸில் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியா முழுவதுமே பார்க்க போனால் அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் வந்து இந்தியா முழுக்க இருக்க சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்கள். நீங்கள் மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்களோ அந்த அளவிலான எண்ணிக்கையில் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் படிக்கிற சிபிஎஸ்சி மாணவர்களோட எண்ணிக்கையாக இருக்குது. அப்போது ஒரு சிபிஎஸ்சி முறையில் கேட்கப்படுற ஒரு மத்தியத்துவப்பட்ட கல்வி வாரியத்தினால் வந்து வடிவங்கப்பட்ட ஒரு வினாத்தால் இந்தியா முழுமைக்குமான ஒரே தேர்வுன்றது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணி நீ எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறப்போ வந்து அனைத்து மாணவர்களும் வந்து தானாகவே வந்து அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா வந்து அவன் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து ஒரு சிலபஸில் படிச்சுட்டு வரான். ஆனால் இந்த சிலபஸ் வந்து உனக்கு இதிலேருந்து பெரிய அளவிலான கேள்விகள் வராது. நான் வந்து புதுசாக ஒரு சிலபஸை வந்து உன் மேலே இம்போஸ் பண்ணுவேன்றது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்றது நீட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதிகமான கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்தியா. அப்படியான இந்தியாவில் நீட் தேர்வு நீங்கள் வந்து என்டிஏ தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்டிஏவோடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 750 ரூபாயிலிருந்தும் ஜென்ரல் கோட்டாக்கு வந்து 1000 ரூபான்ற அளவுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இயர் வந்து ஃபீஸ் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னாலேயே வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து இதிலேருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராமங்களாக நிறைந்த இந்தியா, நீங்கள் இங்கே வந்து பல்வேறு வீடுகளில் மின் வசதி கூட இல்லை. நீங்கள் நெட் ஆக்சஸ் வந்து எப்படி வந்து ஒரு மாணவன் கையில் கிடைக்கும்? ஒரு மாணவன் வந்து நீட்டுக்கு வந்து அவன் வந்து அப்ளிகேஷன் போட வரானா, அவன் நகரங்களை நோக்கி வர வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து அவனுக்கான ப்ரௌசிங் ஃபெசிலிட்டிஸே இருக்கும். அப்போது நெட் ஆக்சஸ் இல்லாத மாணவர்கள் வந்து நீட்லேருந்து முற்றாக வந்து புறந்தள்ளப்படுற போக்கு இருக்குது.
நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸால் வந்து மாணவர்கள் வெளியே அனுப்பப்படுறாங்க. இங்கே இருக்க நெட் ஆக்சஸ் வந்து சரிவர இல்லாததால் மாணவர்கள் வெளியே அனுப்பப்படுறாங்க. இடஒதுக்கீடு காரணமாக வந்து சமூக நீதியை வந்து புறந்தள்ளுது இந்த நீட்டு சமூக. அது மட்டும் இல்லாமல் வந்து மத்திய கல்வி வாரியத்தினால் தயாரிக்கப்படுற ஒரு கேள்வித்தாள் மாநில கல்வி வாரியத்தில் படிக்கிற மாணவர்கள் மத்தியில் திணிக்கப்படுறதால் பல்வேறு விதத்தில் வந்து மாணவர்கள் நீட்டிலேருந்து புறந்தள்ளப்படுறாங்கன்றது தான். நீட்டை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாணவர்களும் எதிர்க்கிறதுக்கான காரணம் இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியான பல்வேறு போராட்ட களங்களில் நீட்டுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கு. கடந்த கால இப்போ கூட இரண்டு மாணவர்கள் வந்து இறந்திருக்காங்க. இந்திய மாணவர் சங்கம் அதற்கான கண்டன அறிக்கையை வந்து மாநில குழு வந்து வெளியிட்டிருக்கு. அடுத்து இன்னும் தீவிரமான முறையில் இந்திய மாணவர் சங்கம் பல்வேறு மாணவர்களை திரட்டி நீட்டுக்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டங்களை வந்து கொண்டு போவோன்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நீட் இல்லை என்றால் தனியார் கல்லூரிகள் தான் பயன்பெறும் அப்படின்னு வந்து நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தங்களோட கருத்து? ஓகே, நீட் வந்து அமுல்படுத்துகிறப்பயே வந்து அவங்க யூஸ் பண்ண வாதங்களை ரொம்ப மிக முக்கியமான வாதம் வந்து இங்கே இருக்க தனியார் பள்ளிகளில் மருத்துவர்கள் வந்து சரியான மருத்துவர்கள் வந்து உருவாகி வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிகப்படியான கட்டண கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இது வந்து முறைப்படுத்தப்படும்னு சொல்லிட்டு தான் வந்து நீட் வந்து அமுல்படுத்த ஒன் ஆஃப் த வாதத்தில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு வாதமாக வந்து மத்திய அரசாங்கமும் இன்னும் நீட் ஆதரிக்கிறவங்களும் வச்சாங்க. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா வந்து இன்றைக்கி நீட்டில் வந்து நான் வந்து ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக ஆகிட்டேன். அதாவது அந்த மார்ஜின் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 150ன்ற எண்ணிக்கையில் எடுத்தால் நான் வந்து எலிஜிபிள் ஆகிடுவேன். ஒரு ஏழை மாணவன் 350 மார்க் எடுக்கிறான், ஒரு பணக்காரன் வந்து ஒரு 150 மார்க் எடுக்கிறான். அதான் அந்த மார்ஜின் பாயிண்ட்டில் யாருக்கு வந்து சீட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 350 மார்க் எடுத்த ஏழை மாணவனுக்கு கட்டாயமாக வந்து சீட் கிடைக்காது. ஏன்னா வந்து அவன்கிட்ட வந்து அந்தளவுக்கான காசு என்பது செலவு பண்ணுறதுக்கு இருக்காது. இதே வந்து 150 மார்க் எடுத்த ஒரு பணக்கார மாணவன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தனியார் கல்லூரியில் சேர்கிற போக்கு இருக்குது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கடந்த காலங்களில் நீட் இல்லாதப்போ வாங்கின ஃபீஸை விட இப்போ வாங்குகிற ஃபீஸை அஃபிஷியலாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு தனியார் கல்வி நிறுவனங்கள் நீட் வந்துட்ட பிறகு அஃபிஷியலாகவே வந்து 25% மேலே வந்து தங்களுடைய ஃபீஸை அதிகப்படுத்தி அஃபிஷியலாக வந்து காட்டியிருக்காங்க. அந்த போக்கு தான் இன்னும் இருக்குன்றது. அதே போல் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் மார்ஜின் மார்க் எடுத்த மாணவர்களுக்கும் சீட் தனியார் கல்வி நிறுவனங்களில் சீட் கிடைக்குதுன்றது இதில் எந்த ஒரு விதத்துலேயும் வந்து தரம் என்பது வந்து கொண்டு வரப்படலை. நீட்டுக்காக அவர்கள் செய்த வாதங்கள் அனைத்தும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்குன்றது தான். ஒரு எந்த விதத்திலும் வந்து தரமான மருத்துவர்களை வந்து உருவாக்கவில்லைன்றது இதிலேருந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் தரமான மருத்துவர்கள் வேணும்னா வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் படிச்சுட்டு அப்போ வரப்போ எக்ஸாம் வைக்கிறது வந்து சரியாக இருக்காது. நீங்கள் வந்து MBBS முடிக்கிறப்போ வெளியே வரப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தரம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிரச்சனைனா MBBS 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அவர்களுக்கான தரத்தை செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறதா சரியாக இருக்குமே தவிர நான் வந்து MBBS ஸ்கூலில் நுழையிறப்பையே வந்து எனக்கு ஒரு எக்ஸாமினேஷன் என்னுடைய தரத்தை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வைக்கிறது எந்த விதத்திலும் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்றது சொல்லிக்கிறோம். இப்போ நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. ஏன்னா வருஷம் வந்து மாணவர்கள் வந்து தேர்வில் வந்து முன்னேறிட்டு வராங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 19 பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரியில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத வெள்ளை அறிக்கையாக எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி தங்களுக்கு நீட்டை வந்து நடத்துறது NTA டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிறாங்க. நீட்டை வந்து முழுவதும் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்து பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வெள்ளை அறிக்கை கேட்குறதே வந்து சிரிப்பாக தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா வந்து அதாவது MHRD மினிஸ்ட்ரி நினச்சா வந்து ரொம்ப ஈஸியாக எந்தெந்த ஸ்டேட்டில் யார் யார் போயிருக்காங்கன்றது ரொம்ப ஈஸியாக கொடுத்துட முடியும். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணுன்றது வந்து அண்ணாமலை சொல்கிறது வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். நீட்டில் வந்து பல்வேறு மாணவர்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வராங்கன்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இங்கே இருக்க ஏழை எளிய மாணவர்கள் அதிகமாக வராங்க நீங்கள் சொல்கிறீங்க. நீட் இல்லாதப்போ வந்து 2200 சீட்ஸில் வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மையான சீட்ஸ் பாதிக்கும் மேலே ஏழை எளிய மாணவர்கள் கிடச்சிது. இப்போது 19 மாணவர்கள் மட்டும்தான் உள்ளே போகிற நிலை இருக்குது. இது எப்படி வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து அதிகப்படியான மாணவர்கள் உள்ளே போகிறாங்க, அதனால் நீட் சரியாக இருக்குன்னு சொல்கிறதே வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதமாக பார்க்குறேன். ஒன்று இன்னொன்று என்னென்னா வந்து
நீங்கள் இங்கே இருக்க ஏழை எளிய மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நீட்டில் வந்து உள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கம் 7.5% இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி நிறைய பேர் உள்ளே போகிறாங்கன்னா அந்த இடஒதுக்கீடு என்பது தேவையில்லாம தான் ஒரு இதுவாக இருக்கும். வாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட அது தவறான ஒரு வாதமாக பார்க்குறோம். நீட்டை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, இங்கே நீட் கட்டாயமாக வரும், திமுக வந்து வெறும் வாய்ப்பேச்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக தலைவர். என்னன்னா வந்து இந்திய மாணவர் சங்கம் கடுமையாக கண்டனங்களை வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிக்க இருக்கிறோம். என்னென்னா அரசியல் தேர்தல் வாக்குறுதியாக வந்து திமுக அரசாங்கம் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து என்இபியை வந்து வரவிட மாட்டோம், அதே போல் நீட் எக்ஸாமை முற்றாக ஒழிக்கிறது தான் வந்து எங்களுடைய முதல் வாக்குறுதின்னு வந்து திமுக அரசாங்கம் சொல்லிட்டு வந்தாங்க. அதை காப்பாற்றுவாங்கன்னு வந்து இந்திய மாணவர் சங்கம் நம்புகிறோம். அந்த மசோதாவும் வந்து மத்திய அரசாங்கனுடைய செவிகளை வந்து எட்டவில்லைன்னு சொன்னால் திமுக அரசாங்கம் அதுக்கான அரசியல் ரீதியான போராட்டங்களை வந்து முன்னெடுக்கணும். அப்படி திமுக அரசாங்கம் அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கலன்னு சொன்னால் இந்திய மாணவர் சங்கம் களத்தில் இறங்கி அதற்கான போராட்டங்கள் அனைத்தையும் வந்து பண்ணுவோன்னு வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறோம். திமுக அரசாங்கம் உடனடியாக வந்து நீட்டில் வந்து சரியான ஒரு முறையை வந்து கையாளணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்திய மாணவர் சங்கம் போராட்ட களத்தில் இறங்கவும்னு வந்து பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறோம். கடைசி கேள்வி, கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் போயிருக்கு, இதை பற்றி தங்களுடைய கருத்து? இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி பீரியடில் வந்து கல்வி என்பது வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வி என்பது மத்திய பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ஒத்திசைவு பட்டியலில் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா இந்திய மாணவர் சங்கம் வந்து நீண்ட காலமாக என்ன கோரிட்டு இருக்கோம்னா வந்து அதை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, சரி ஓகே, இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்கள் அந்தந்த மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பல்வேறு கலாச்சார கூறுகளை வந்து கொண்ட ஒரு இதுவாக இருக்குது. ஒரு மொழி என்பது அதன் மண் சார்ந்த கலாச்சார கூறுகளை உள்வாங்கிய ஒரு கல்வி முறையாக வந்து இருக்கணுன்றது இந்திய மாணவர் சங்கம் வந்து விரும்புகிறோம். அதனால தான் வந்து இந்திய மாணவர் சங்கம் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்கணும்னு வந்து நீண்ட காலமாக கோரிட்டுருக்கோம். கல்வி மட்டும் இல்லாமல் விவசாயம் இன்னும் சில பல்வேறு இதுவெல்லாம் வந்து ஒத்திசைவு பட்டியலில் வச்சுருக்காங்க, அதை வந்து மாநில பட்டியலில் திரும்ப கொடுங்கன்னு வந்து இந்திய மாணவர் சங்கம் வந்து கேட்டுக்கிறோம். கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர்றது தான் சரியானதாக இருக்கும். அப்போ தான் வந்து நீட் மாதிரியான பல்வேறு நீட் மாதிரியான என்இபி மாதிரியான பல்வேறு சச்சரவுகள் வந்து முடிச்சு வைக்கப்படும்.